ஒரு தாய் பண்ணக்கூடிய சம்பவம் நேற்றைய தினங்களில் இந்தியா முழுமைக்கும் பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் அந்த தாய், என்ன பண்ணாங்க? ஒரு தான் பெற்றெடுத்த மகனினுடைய மரணத்தை தான் பெற்றெடுத்த தாயே தீர்மானித்த ஒரு சம்பவம். அந்த பெண்மணி யார்? எதற்காக ஒரு மகனை, அதாவது 4 வயது இருக்கக்கூடிய மகனை, எதற்காக ஒரு தாயே, அதாவது ஒரு அம்மாவே எதற்காக ஒரு மகனை கொல்லணும்? அதுவும் 4 வயசு இருக்கக்கூடிய மகனை. அவனுக்கு என்ன தெரியும்? நம்ம சாக போகிறோன்னு தெரியுமா, இல்லை நம்ம சாகடிக்க போகிறது நம்ம அம்மானு தெரியுமா? இப்படி எதுவுமே தெரியாமல் குழப்பத்தில் மூச்சை விட்ட அந்த மகன் யார்? இப்படி பல கேள்விகளும் பல சந்தேகங்களும் நேற்றைய தினங்களில் இந்தியாவையே ஒரு உலுக்கிய சம்பவம் தான் சொல்லப்படுது. கோவாவில் நடந்துவிட்டு ஒன்றும் தெரியாமல் காரில் வந்த அந்த பெண்மணி யார் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த பெண்ணினுடைய பெயர் சுகானா. அந்த பெண் வந்து ஏஐ தொழில்நுட்ப அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் சிஇஓவாக இருக்கிறாங்க. 39 வயதேயான அந்த சுகானா ஒரு கம்பெனியினுடைய சிஇஓ, அதுவும் ஏஐ அந்த வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்ப அந்த கம்பெனியினுடைய சிஇஓவாக இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்காங்க, எதுக்கு இவங்க இந்த மாதிரி, அதாவது ஒரு தான் பெற்றெடுத்த மகனையே கொல்லக்கூட அளவுக்கு எதுக்கு துணிஞ்சிட்டாங்க? இப்படி கேள்விகள் எழும்பலாம். என்னென்னா, அவர்களுடைய கணவருக்கும் மனைவிக்குமான கருத்து வேறுபாடு. காவல், அதாவது காவல் நிலையத்தில் வழக்கு தொடரப்பட்டு மீண்டும் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு நீதிமன்றத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, இதுமாதிரி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. ஆனால் என்னுடைய குழந்தைய வந்து இல்லை, எங்களுடைய கணவரை ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் நேரில் போக அலோவ் பண்ண முடியாது, ஸோ வீடியோ காலில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி மீண்டும் என்ன அடிக்கடி இன்னும் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அடிக்கடி என்னுடைய கணவர் வந்து ஏன் பையனை பார்க்கறதுக்கு என்னை தொல்லை பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லப்படுது. சரி, ஓகே, இவங்க ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில்நுட்ப அந்த கம்பெனியில் மிகப்பெரிய பொசிஷனில் லாபமோ நஷ்டமோ இவங்க சொல்கிறதா நடக்கும். சிஇஓ அப்படின்னா ஒரு கம்பெனியினுடைய ஒரு ஆணிவேர், ஒரு முழு அச்சாணியாகவே திகழக்கூடியவங்க இவங்க தான். இவங்க எதுக்குப்பா இப்படி பண்ணணும், இவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணணும், நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிகிறாங்க. என்னென்னா, தானும் அழிஞ்சிடணும், தன்னுடைய மகனையும் அழிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாங்க இந்த அந்த சுசானான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண்மணி. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பண்ணால் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஸுரி ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறாங்க. ரூம் புக் பண்ண பிறகு அந்த பையனை, அதாவது போகும் பொழுது பையனோட போயிருக்கிறாங்க, கேமராவில் பதிவாயிருக்கு, போகும் பொழுது பையனோட போன அந்த பெண் திருப்பி வரும்பொழுது ஒரு வெயிட்டுக்கும் அந்த லக்கேஜினுடைய அளவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் சுமந்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்க போதான் தெரிய வருது. இதுபோல் அந்த சூட்கேஸில் தான் தன்னுடைய மகன் இறந்திருக்கிறான் அப்படின்னு. என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஹோட்டலில் ரூமை வந்து வெக்கேட் பண்ணதுக்கு பிறகு க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஆட்கள் போவாங்க இல்லையா, ஏதாவது சிதறியிருக்கா, ஏதாவது களைஞ்சிருக்கா, ஏதாவது உடையப்பட்டிருக்கா, ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கான்றதை பார்க்குறதுக்கு ஒட்டுமொத்த ஹோட்டல் பாத்ரூம் இது எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்வதற்கு அந்த ஆட்கள் போவாங்க. அப்போது ஒருத்தவங்க அங்கே சுத்தம் பண்ண போகிறாங்க. சுத்தம் பண்ண போகிற இடத்துல தான் டவலில் ஒரு இரத்தக்கரை இருந்திருக்கிறது தெரிய வருது. ஒன்று, இரத்தக்கரை வந்திருக்கிறது அப்படின்னா இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி பீரியட்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் எதுவுமே சொல்லாமல் அங்கே போயிட்டு கோவாவிலிருந்து கர்நாடகாவுக்கு எனக்கு ஒரு கேப் புக் பண்ணி கொடுங்க, அவங்க ஃப்ளைட்டில் போக சொல்லி அறிவுறுத்தல் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப தூரம் ஆயிடுச்சுமே, உங்களால் உட்காந்து போக முடியாது, நீங்கள் கேபில் போகாதீங்க, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிரும், இடுப்பொழிக்க ஆரம்பிச்சிடும், ஏன்னா கோவாவிலேருந்து கர்நாடகா காரில் விமானம் வரணும் அப்படின்னா ரொம்ப சிரமம் இல்லையா. நான் இந்த மாதிரி பிரச்சனை, நீங்கள் ஃப்ளைட்டில் போங்க, கம்மியான ப்ரைஸ் இருக்குது, புக் பண்ணவான்னு கேட்கும்போது இல்லை வேணாம், எனக்கு கார் தான் வேணும், எக்ஸ்பென்ஸும் அதிகமாகணுமோ, இல்லை பரவாயில்ல நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே சந்தேகப்பட்டு இழுக்க முடியாமல் இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த சூட்கேஸை. அந்த சூட்கேஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கார் டிரைவர் தூக்கி வைக்கும் பொழுது என்ன, அவங்க எத்தனையோ சூட்கேஸை லக்கேஜை ஏற்றிருப்பாங்க. அப்போது இந்த கார்னுடைய லக்கேஜில் இருக்கக்கூடிய அந்த லக்கேஜ் மட்டும் ரொம்ப ஒரு கனமாக இருந்திருக்கிறது, அந்த வெயிட்டுக்கும் பெட்டியினுடைய அளவுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்திருக்கிறது. காரினுடைய சந்தேகத்திற்கு, கார் டிரைவருக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. சந்தேகம் வந்த கார் டிரைவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா 30,000 ரூபாய், கர்நாடகாவில் கோவாவிலேருந்து கர்நாடகா வருவதற்கு 30,000 ரூபாய் ஒரு விலை பேசி ஏற்று. அப்போது சந்தேகம் காசை கண்ணை மறைத்திருக்கிறது. இல்லை அப்படின்னா அன்னைக்கே அப்போவே அவர் வந்து சந்தேகத்தை எழுப்பி, இது என்ன மேம் ஏன் இப்படி வெயிட்டாக இருக்குன்னு கேட்டிருக்கலாம். ஆனால்
அந்த 30,000 ரூபாய் கார் டிரைவர்னுடைய கண்ணை மறைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த வார்டு பாய் கிளீன் பண்ணிட்டு உள்ளே, அதாவது அரண்டு போய் வெளியே வந்துமே ரத்தக்கடை படிஞ்சிருக்கு, என்ன ஏதுன்னு தெரியல, உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மேடமுக்கு இது இன்ஃபார்ம் பண்ணும். தொடர்ந்து ஃபோன் செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த மேடம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சுகானான்னு சொல்லக்கூடிய பெண் அந்த ஃபோனை எடுக்கலை. உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு இவங்க தகவல் கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி ரத்தக்கடை படிஞ்சிருக்கு, இவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு ஃபோனை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் உடனடியாக அந்த ரெக்கார்ட் நோட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த கேப் டிரைவருடைய நம்பரை எடுத்துடுறாங்க. நம்பரை எடுத்த பிறகு டிரைவருக்கு ஃபோன் போட்டு, இந்தமாதிரி நான் போலீஸ் பேசுகிறேன், எங்கே இருக்கு, எங்கே போயிருந்தேன் சார், இந்தமாதிரி போயிட்டுருக்கேன், என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, அந்த பெண்கிட்ட கொடுத்து பேசியிருக்கிறாங்க, கொடுத்து பேசும்பொழுது இந்த மாதிரி போகிறாங்க சொல்லிட்டு டிரைவர்கிட்ட வாங்கி கூட ஒரு பையன் ஒருத்தர் இருந்திருக்கிறான், அவங்களுடைய மகன், அவங்க எங்கன்னு கேளுங்கன்னு சொல்லி டிரைவரை விட்டு போலீஸார் கேட்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த கேட்டதுக்கு அந்த பெண் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய தோழியினுடைய, அதாவது என்னுடைய ஃப்ரெண்டினுடைய வீட்டில் என்னுடைய மகனை நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன். உடனடியாக சந்தேகப்பட்ட போலீஸார் அவங்க அந்த பெண்ணினுடைய அட்ரஸை வாங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே அந்த அட்ரஸை தேடி போகக்கூடிய போலீஸாருக்கு வெறும் ஏமாற்றமே மிஞ்சிருக்கிறது. நிர்மணம் ஆயிருக்கிறது இவங்க போய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு. பிறகு டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு, நீ பக்கத்தில் கர்நாடகா ரீச் ஆகிட்டாங்க சார் அப்படிங்கும்போது நீ அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இந்த காரை போய் நிறுத்திடு, உடனடியாக இங்கிருந்து கோவாவிலிருந்து கர்நாடகாவிற்கு போலீஸ் அவர்கள் இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு வண்டி வருது, சீஸ் பண்ணுங்கள், முக்கியமாக வண்டியில் என்ன இருக்குன்றதை பாருங்கன்னு தெரிஞ்சு பார்க்கும் பொழுது தான் அந்த ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது சூட்கேஸ் இருந்திருக்கு. சூட்கேஸை திறந்து பார்க்கும் பொழுது தான் போலீஸாருக்கு ஒரு பெரிய பேர் அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு தாய் என்ன வேணால் மனநிலையில் இருந்திருக்கலாம், அதற்காக ஒரு மரணத்தை விட கொடிய வழி அந்த பிரசவ வழின்னு சொல்லுவாங்க, ஆணை விட பலத்தில் கம்மின்னு சொல்லக்கூடிய பெண், ஆனால் அவங்க வலிவு அந்த அனுபவிக்கக்கூடிய வழியை நம்ம ஆணாக இருக்கக்கூடிய நாங்கள் அனுபவிக்க முடியாதுன்றது ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு உண்மை. அந்த சூட்கேஸில் திறந்து பார்க்கும்போது தெரிஞ்சது தான் பெற்றெடுத்த ஆசையாக வளர்த்த 4 வயது மகன் சடலமாக அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஹோட்டலுக்குள்ளே உங்கள் மன உளைச்சலில் குழப்பத்தில் எடுக்கப்பட்ட முடிவு பிறகு அது எங்கேயோ போய் முடிஞ்சிருக்கு. என்னென்னா மகனை தலவகாணி இந்த தலையணை இருக்குல்ல அதை வைத்து அமுக்கி மூச்சை நிறுத்தி கொலை செய்யப்பட்டது. பிறகு இவங்களும் மணிக்கட்டில் இடது கை மணிக்கட்டில் கையை அறுத்துக்கிட்டு ரத்தம் அந்த சருவாயில், ஆனால் இவங்க உயிர் தப்பிச்சிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் பதட்டத்தில் அந்த சூட்கேஸில் அந்த பையனை போட்டு மடக்கி வெளியே இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு தாய் பண்ணக்கூடிய வேலையாக இது, எப்படி அதை யோசிச்சிருப்பாங்க? அப்புறம் அந்த சிகப்பு, அதாவது வெள்ளை டவல் சிகப்பானது காரணம் இந்த பெண் சஹானாவினுடைய அந்த ரத்தம், அந்த அந்த ரத்தம் சிந்திய டவலில் தான் இவங்க தொடச்சிருக்கிறாங்க போல ரத்தமாக மாறி இருக்கிறது. பிறகு அரண்டு போன கர்நாடகா போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு கோவாவுக்கு அந்த உங்களை விசாரிக்க வேணும், எங்களுக்கு தயவுசெய்து கொடுங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்து விசாரணைக்காக அந்த சஹானா என்ற பெண்மணி அங்கே அழைக்க செல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய கணவருடைய பேர் வெங்கட்ராமன் நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி உங்களுடைய ஃபேமிலிக்கு ஆயிடுச்சு, நீங்கள் விசாரணைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு அச்சாணியாக நிறுவனத்தினுடைய முடிவெடுக்கக்கூடிய திறனுக்கு ஒரு நபர், அதுவும் ஒரு பெண் வருவாளே ஆனால் அப்போது அவள் எந்த அளவுக்கு புத்திசாலியாக இருந்திருப்பா. அதுவும் இல்லாமல் 2022 நினைக்கிற ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய 100 பெண்களில் இவளும் ஒரு பெண் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இவங்க இப்பேற்பட்ட சாதனைகளை பின்வைத்து கொண்டு எதற்காக இந்த மாதிரியான வேலையை பார்க்கணும்? பெற்றோர்களே, தாய்மார்களே, குழப்பத்தில் எடுக்கும் பொழுது செல்வராகவன் ஒரு இது சொல்லியிருப்பார், தயவு செய்து குழப்பத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க, சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க, இல்லை சற்று பிறகு யோசிக்கலாம்னு நினச்சி விட்டுருங்க, இல்லை 2 நாள் கழித்து அதுக்கான பதிலை தேடுங்க அப்படின்னா அந்த கோபம் கொண்ட மனநிலை உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும், அதை பற்றி நீங்கள் சிந்திக்கவே மாட்டீங்க, இதுக்காக நம்ம கோபப்போட்டோம் அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ குழப்பத்தில் எந்த மனநிலையும் வராதிங்க. அப்படி பார்த்தா இன்றைக்கி இறக்கப்பட்ட அந்த 4 வயது சிறுவனினுடைய அந்த நிலைமை தான் மற்ற எல்லாருக்கும் வரும். இதோ தயவு செய்து கொஞ்சம் குழப்பமான மனநிலையிலிருந்து வெளியே வாங்க. இப்பேற்பட்ட தாய், இப்பேற்பட்ட புத்திசாலி பெண், இப்பேற்பட்ட பதவியில் இருக்கக்கூடிய பெண் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள். ஒரு தாயினுடைய அவங்க கொலை செய்வதை தாண்டி கொலை செய்யும்போது அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்றதையும் கீழே கமலில் சொல்லுங்கள். ஏன் இப்படி பண்ணாங்க, எதற்காக இப்படி பண்ணாங்க, உங்களுக்கு என்ன தோணுது, ஒரு தாய் இப்படி பண்ணலாமா அப்படின்றதையும் கீழே கமலில் சொல்லுங்கள். நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களுக்கு விடைபெறுது ஜோஷ்வா. நன்றி, வணக்கம்.